TV. பாம்பன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பாம்பன் சாமியில் ஆசிரமம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மங்களகரமான சார்வரி வருடம், புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திருவோண நட்சத்திரம், ஆங்கிலத்திற்கு 27/9/2020. இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் செவ்வாய் பகவான் வக்ரமாக நிற்கிறார், ரிஷபத்தில் ராகு பகவான், கடகத்தில் சுக்கர பகவான், கன்னியில் சூரிய பகவான், துலாத்தில் புதன் பகவான் சிறப்பு, விருச்சகத்தில் கேது பகவான், தனுசுவில் குரு பகவான் சனி பகவான், மகரத்தில் சந்திர பகவான். திருவோண நட்சத்திரம், ஹயக்ரீவ நட்சத்திரம், திருப்பதி நட்சத்திரம் மிகச்சிறப்பு. இன்றைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே எல்லோருக்கும் வெற்றியடைய நாங்களும் திருப்பதியை வேண்டிக் கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசியில் செவ்வாய் பகவான் அவர் வக்ரமாகி நிற்கிற காரணத்தினால இன்றைக்கு யாருடனும் நிதானமாக பேச்சை செயல்படுத்த வேண்டும். பேச்சில் உஷ்ணம் கூடாது. திருமண சம்பந்தமாக பேச வேண்டியது இருந்தால், திருவோண நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால, 7இல் புதன் பகவான் இருக்கிற காரணத்தினால திருமணம் சம்பந்தமாக பேச வேண்டியது ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்தால், திருப்பதி அலமேலு மங்கையை வேண்டி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். காலத்துக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவானும் காலத்துக்கு 4ஆம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது மிகச்சிறப்பு. இரண்டுமே பெண் தெய்வம். பெண் தெய்வத்தை வழிபட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இன்றைக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். படிக்கும் மாணவர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடம் உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் இருக்கிறது சிறப்பு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கு அனைத்துமே நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உத்தியோகமோ தனியார் துறையிலேயே வேலை பார்ப்பவர்களுக்கு 10இல் சந்திர பகவான் இருக்கிறது சிறப்பு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதும் சிறப்பு. ஒரு வீரமான தெய்வத்தை வழிபட்டு தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள் இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் 10ஆம் இடத்தில் சந்திர பகவானும் 6ஆம் இடத்தில் சூரிய பகவானும் கெடாமல் இருக்கின்ற காரணத்தினால அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கும் இன்று நல்லதே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நாங்களும் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். ரிஷபராசி அன்பர்களே, ராசியில் ராகு பகவான், 7இல் கேது பகவான், வீடு கொடுத்த செவ்வாய் ராசிக்கு 12 இடத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்கிற காரணத்தினால தங்கள் குடும்பத்தில் திருமண சம்பந்தமாக பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால், சந்திர பகவான் வளர்பறை சந்திரனாக இருக்கிற காரணத்தினாலையும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிற காரணத்தினாலையும் பெண் தெய்வத்தை வேண்டி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இன்றைக்கு வெற்றியடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நல்லதே நடக்க நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிற காரணத்தினால செய்யும் தொழிலில், அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும், கொஞ்சம் கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, ராசியின் அதிபதியான புதன் பகவான் கோணத்தில் 5ஆம் இடம் தாய் வழி பூர்வ புண்ணியம் என்ற இடத்தில் இருக்கிறது சிறப்பு. லாபாதிபதியான செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டில் இருந்து புதன் பகவானை பார்ப்பதும் சிறப்பு. ஏதாவது ஒரு வழியில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நல்லதே நடக்கும். குறிப்பாக படிக்கும் மாணவர்களுக்கு, SSLC 10th 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதன் பகவான் 5இல் இருக்க காரணத்தினால கொஞ்சம் முயற்சி செய்தால் உயர்கல்வி சிறப்படையும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிற காரணத்தினாலையும் கல்வி சிறப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நல்லதே நடக்க நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். கடகராசி அன்பர்களே, ராசியில் சுக்கர பகவான், கேந்திரத்தின் அதிபதியான சுக்கர பகவான் 4இல் இருக்கிறது சிறப்பு. 7இல் சந்திர பகவான் இருக்கிறது சிறப்பு. திருமணம் சம்பந்தமாக தங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி திருமண சம்பந்தமாக பேச வேண்டியது இருந்தால், உங்களுடைய குலதெய்வத்தையும் பெண் தெய்வத்தையும் வேண்டி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும்.
ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிற காரணத்தினால விநாயகரை வேண்டி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். படிக்கும் மாணவர்களுக்கு உச்ச கேந்திரத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார், அவரை புதன் பகவான் பார்க்கிறார். எனவே படிக்கும் மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் கடகராசி அன்பர்கள் முழு கவனம் செய்ய வேண்டும். அரசு துறையோ தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிற காரணத்தினால உங்களுடைய குலதெய்வம் வீரமான தெய்வமாக இருந்தால் வழிபட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் சிறப்பு, ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது சிறப்பு, அந்த குரு பகவான் சிம்ம வீட்டை பார்ப்பதும் சிறப்பு. சிம்மராசி அன்பர்கள் இன்றைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் புதன் பகவான் இருந்து அவர் லாபாதிபதியாக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு சிம்மராசி அன்பர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும், படிக்கும் மாணவர்களாக இருந்தாலும், வேலைக்கு முயற்சி பண்ணுவவர்களாக இருந்தாலும், தனியார் துறைக்காக வேண்டி வேலைக்கு முயற்சி பண்ணுவவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நல்லதே நடக்க நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். கன்னிராசி அன்பர்களே, ராசியில் சூரிய பகவான், எட்டில் செவ்வாய் பகவான். இன்று கன்னிராசி அன்பர்கள் யாருடனும் கோபமாக பேசாமல் நிதான பேச்சு கடைப்பிடித்தால் நல்லதே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருந்து ராகுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு இருக்கிற காரணத்தினால் கன்னிராசி அன்பர்கள் தங்களுடைய தந்தையினுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். துளாராசி அன்பர்களே, ராசியில் புதன் பகவான் உச்ச கேந்திரத்தின் அதிபதியான புதன் பகவான் ராசியில் இருக்கிறார். ராசிக்கு அதிபதியான சுக்கிரனும் உச்ச கேந்திரத்தில் இருக்கிறார். மிகச்சிறப்பு. துளாராசி அன்பர்கள் இன்றைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். ரெண்டில் பொருள் வரவு தன வரவு என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேது பகவானும், வீடு கொடுத்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினாலையும், உஷ்ண சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கு நல்லதே நடக்கும். விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்கள். படிக்கும் மாணவர்களுக்கு மூன்றில் குரு பகவான், மூன்றிலே சனி பகவான். துளாராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்து அதிபதி, ஐந்தாம் இடத்து அதிபதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் குருவுடன் சேர்ந்திருக்கிற காரணத்தினாலையும், அந்த ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிற காரணத்தினாலையும் துளாராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். விருச்சகராசி அன்பர்களே, ராசியில் கேது பகவான், ஏழில் ராகு பகவான், ஏழாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில். எனவே விருச்சகராசி அன்பர்கள் திருமண சம்பந்தமாக பேச வேண்டியது இருந்தால் கேது பகவான் விநாயகரை வேண்டி, ராகு பகவான் துர்க்கையை வேண்டி, சுக்கர பகவான் பெண் தெய்வத்தை வேண்டி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். காரணம், முயற்சி என்று சொல்லக்கூடிய அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். இது சிறப்பு. விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு எல்லாமே நல்லது நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ராசியிலே குரு பகவான் சிறப்பு, மூணாம் இடத்து அதிபதியான சனி பகவான் ராசியில் இருக்கிறார், இதுவும் சிறப்பு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான், சூரியனுக்கு ஐந்தில் சந்திர பகவான். ஏதாவது ஒரு வழியில் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருள் வரவு உண்டு. படிக்கும் மாணவர்கள், குறிப்பாக உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், காரணம், உயர்கல்வி என்று சொன்னாலே ஒன்பதாம் இடம், அதிபதியான சூரியன் பத்தில் இருக்கிற காரணத்தினால உயர்கல்வி, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்பு, எம்பிபிஎஸ் எம்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைவர்களுக்கும் துளாராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நல்லதே நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினாலையும், ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்குற காரணத்தினாலையும், குறிப்பாக பெண்களுக்கு திருமண சம்பந்தமாக பேச வேண்டியது இருந்தால் திருவோண நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். நல்லதே நடக்க நாங்களும் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். மகர ராசி அன்பர்களே, ராசியில் சந்திர பகவான் சிறப்பு. இதுவரைக்கும் பட்ட கஷ்டம், கடந்த ஒரு மாதமாக பட்ட கஷ்டம், எட்டாம் இடத்து அதிபதியான சூரியன் ஒன்பதில் இருக்கிறார்.
பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆகிவிட்டது. ராசியில் சந்திர பகவான் இருக்கிறது மிகச்சிறப்பு. மகர ராசி அன்பர்கள், படிக்கும் மாணவர்களாக இருந்தாலும், தனியார் துறையில் வேலை இருப்பவர்கள் இருந்தாலும், அரசு உத்தியோகத்தில் இருப்பவராக இருந்தாலும், குடும்பத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும், உங்களுடைய தெய்வத்தை வேண்டி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இன்றைக்கு நல்லதே நடக்கும். நாங்களும் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். கும்பராசி அன்பர்களே, ராசியின் அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 11 இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பொருள் வரவு, தன வரவு என்று சொல்லக்கூடிய 2 இடத்து அதிபதியான குரு பகவானும் சேர்ந்திருக்கிறார், லாபஸ்தானத்தில் இருக்கிறார். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு வழியில் பொருள் வரவு ஒன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும், உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் சந்திர பகவான் இருந்து அந்த சந்திரனுக்கு 9 இடத்தில் சூரிய பகவான் இருக்கிற காரணத்தினாலையும் அர்த்தநாரீஸ்வரர் என்று கும்பிட கும்பிட உங்களுக்கு நல்லதே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 10 இடத்தில் மிகச்சிறப்பு. 11 இடத்தில் சந்திர பகவான், வளர்வரை சந்திரன். எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் ராசிக்கோ லக்கணத்துக்கோ 11 இடத்தில் வளர்வரை சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் இன்றைக்கு வேலை செய்யாது. மீனராசி அன்பர்கள், படிக்கும் மாணவர்கள், தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள், அரசு துறையில் வேலை பார்ப்பவர்கள், சொந்த வியாபாரம் பண்ணுவர்கள் அனைவருக்குமே இன்று நல்லதே நடக்கும். உங்களுடைய பெண் தெய்வத்தை கும்பிட்டு கொள்ளுங்கள். நல்லதே நடக்க நாங்களும் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பர்களே, புரட்டாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் சிறப்பு. சூரிய பகவான் கன்னியில் இருக்கிறார், அங்கு சுக்கிர பகவான் நேசம். காலத்துக்கு 6 இடத்தில் சூரிய பகவான் இருப்பதும் சுக்கிர பகவான் கன்னியில் நீசமாக இருப்பதும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் அது விரிசல் ஏற்பட்டு பிரிவினை வரைக்கும் கூட சில பேர் செல்கிறதாக நாங்கள் அறிகிறோம். அவர்களுக்கு காஞ்சி பெரியவர் சொன்ன கோயில்களில் ஒரு சில கோயில்களை தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வையங்காத்த பெருமாள் என்ற ஒரு கோயில் வந்து கும்பகோணம் டு திருவையாறு போகிற வழியில் உள்ளது. அங்கு வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு முதல் முதலில் தோன்றிய இடம். மேலும் அங்கு தேவர்கள் அனைவரும் கூடிய காரணத்தினால அந்த ஊருக்கு பெயர் திருக்கூடலூர் என்று பெயர். இது கும்பகோணத்திலிருந்து 25 கிலோமீட்டர் உள்ளது. அந்த கோயிலுக்கு பெயர், இறைவனுக்கு பெயர் வையங்காத்த பெருமாள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவினை வரைக்கும் சென்றவர்கள் கூட இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சகர் சொல்வதுபடி வழிபட்டு அவர் கொடுக்கக்கூடிய மாலைகளை தன் கழுத்தில் அணிந்து கொண்டு பெருமாளை வலம் வர குறுகிய காலத்தில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கி தம்பதியர்களாக வாழ்ந்து அவர்களுக்கு வாரிசு வேறு உருவாகியிருப்பதாகவும் எங்களுக்கு செய்திகள் வந்து மகிழ்ச்சி அடைந்தோம். இந்த கோயிலை தங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதில், தங்கள் பார்வைக்கு கொண்டு வருவதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவனை வேண்டி கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டவர்கள் வாய்ப்பு கிடைச்சால் இந்த கோயிலுக்கு சென்று வழிபட, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நாங்களும் இறைவனை வேண்டி உங்கள் குடும்பத்துக்காக வேண்டி எங்களுடைய தெய்வத்தையும் வேண்டி நல்லதே நடக்க வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.